ராமநாதபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் ஒருவர் அமைச்சர் மற்றும் எம்பிக்களுக்கு இடையேயான அந்த மோதல் போக்கிற்கு இடையே கீழே தள்ளிவிடப்பட்டிருக்கிறார். ஒரு முதலமைச்சர் கோப்பை சார்ந்த ஒரு நிகழ்ச்சியில் பரிசுகளை வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி பள்ளியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் எம்பி நவாஸ்கனி அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நவாஸ்கனி வருவதற்கு உள்ளாக நிகழ்ச்சி முடிவடைந்திருக்கிறது. இதனால் தங்களை அழைத்துவிட்டு முன்னதாகவே முடிக்க வேண்டும் என்று ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழலில் அந்த நேரத்தில் ஒரு மத்தியஸ்தம் செய்வதற்காக மாவட்ட ஆட்சியர் விஷ்ணுச்சந்திரன் உள்ளே செல்கிறார். அந்த நேரத்தில் ஒரு தள்ளுமுள்ள நிகழக்கூடிய ஒரு சூழலில் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணுச்சந்திரன் கீழே தள்ளிவிடப்படுகிறார். இந்த நிகழ்வை தொடர்ந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அரசு ஊழியர்கள் தரப்பில் கோரிக்கையும் முன்வைக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 4 பிரிவுகளில் நவாஸ்கனியினுடைய உதவியாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைதும் செய்யப்படுகிறார். அதனைத் தொடர்ந்து வருவாய் அலுவலர்கள் சங்கம் தரப்பில் ஒரு போராட்டமும் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு முன்னதாக இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டதன் காரணமாக அந்த போராட்டத்தை திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் என்று அந்த சங்கம் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் இதனை ஒரு பெரிய பிக் பிக்சர்ல நம்ம பார்க்கும்போது ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அல்லது ஒரு அரசு ஊழியர்களுக்கான பாதுகாப்பு சார்ந்து என்ன வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆல் இண்டியா சர்வீசஸ் கண்டக்ட் ரூல்ஸ் அப்படின்னு ஒரு 82 பக்கத்திற்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் எப்படியாக நடந்து கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அந்த வழிமுறைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த வழிமுறைகளை பின்பற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் அல்லது அதற்கான ஒரு வலியுறுத்தல்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கான பாதுகாப்புக்கென்று எந்த விதமான விதிமுறைகளும் இல்லை என்ற ஒரு விஷயமும் கூட ஐஏஎஸ் அதிகாரிகள் தரப்பிடமிருந்து நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தான் இந்த வருவாய் அலுவலர்கள் சங்கம் தரப்பிலிருந்து மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும், வட்டாட்சியராக இருக்கட்டும், அதே போன்று தாசில்தாராக இருக்கட்டும், இவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய பாதுகாப்பில் கூடுதலான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டிய ஒரு அவசியம் இருந்திருக்கிறது. இது போன்ற சிக்கலான சூழல்களில் இருக்கும்பொழுது அவர்களுடைய பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைக்கிறார்கள். நிச்சயமாக இந்த கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டிய ஒரு தேவையும் கூட அண்மை காலங்களில் நிகழக்கூடிய இந்த நிகழ்வுகள் உணர்த்துகின்றன என்றுதான் நாம் சொல்ல வேண்டும்.